நிகழ்வுகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நீ ஒரு வாய்ப்பு கொடுத்து கொடு, காசு இனிப்பாயிடும். என்கிட்டே மறைச்சு இல்ல அப்படியா தங்குது? அம்மா கிடையாது, இப்ப நான் தான் அம்மா. அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு இந்த மாடிப்படி ஏறி இறங்குற வழக்கத்தை விட்டுடு. சரிதா? ஆமா, இது விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாம என்ன? கொஞ்ச நாளா சாப்பாட்டுல மாங்காய் ஊறுகாய் தவிர வேற எந்த ஊறுகாய பார்த்தோம்? ஆமா பாபு, கிதார் வாங்குறதுக்கு ஹைதராபாத் போகணும்னு சொன்ன, புறப்பிட்டு இருக்கேன். அத்தா அவசி, நீங்க தான் போகணுமா? தந்தை, இப்ப என்னுடைய வேலைக்கு பாபு போக முடியுமா? அவங்க அவங்க வேலைக்கு அவங்க அவங்க தான் போய் அனுக்கணும். அதுலயும் தந்தி, கல்யாணம் பொண்ணும் இசைக்கிற வேணும் ஒண்ணு, நாம தான் நேர்ல போய் செலக்ட் பண்ணுவோம். ஆமா, சீக்கிரம் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துரு. தந்தி வரக்கு நேரமாச்சு, போயிட்டு வந்து பெண்ணை கை பிடித்து காதலுக்கு மனம் முடித்து வந்திருக்கும் மன்னவரே வாங்க, உண்மை வரவேற்க காத்திருந்தோம் நாங்க. என்ன பாத்தி சாத்துக்கிறது?
என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியலையே, ஒண்ணுமே புரியலையே. நான் குற்றவாளிங்கிறது உங்க அண்ணன் ஒருத்தருக்கு தான் தெரியும். உலகத்துக்கு தெரியாம மறைக்கிறதுக்கு உங்க அண்ணனால தான் முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் சட்டத்துக்கு செய்யற மகத்தான துரோகமாகும். சந்தி, என்ன எதிர்த்திய நினைச்சா உங்க அண்ணன் விதவை கொலத்துலதான் பார்க்க முடியும். அண்ணா, அண்ணா அவர் குற்றவாளியாவே இருக்கட்டும். உன்னுடைய உயிரான தங்கிக்காக, அவருடைய நல்வாழ்வுக்காக நீ பெரிய மனசு பண்ணி அவரை மன்னிச்சிடக் கூடாது. மன்னிப்போ தண்டனையோ வழங்குற சக்தி எனக்கு கிடையாது. அது சட்டத்தின் கையில இருக்கு. சட்டம் சட்டம்னு ஏன் நான் இந்த சித்திரவதை பண்ற? அப்பா, என்ன கட்டி கொடுக்க போறதா முடிவா? இல்ல பாபு, என் கடமையை செய்தே தீரவேங்கிறதா முடிவு? இந்த முடிவு நம்ம குடும்பத்துக்கு நல்ல முடிவாங்க. குடும்பம், பந்தம், பாசம் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது சட்டம். நான் அந்த சட்டத்தின் பிரதிநிதி. உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். நீ கண்ணீர் விட்டா உங்க அண்ணனை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன கண்ணீர் வெள்ளத்துல கதறி துடிக்க வைக்கிறீங்க? இனிமே எங்கிட்ட பேசி பயிருங்க. என்னுடைய கடமை உணர்ச்சிக்கு முன்னால எந்த சக்தி குறுக்கிட்டாலும் நான் கலங்கவே மாட்டேன். என்னுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக இந்த பயங்கர குற்றவாளி விட்டுட்டான். இவனால பிறகு எத்தனையோ பேர் கண்ணீர் விட வேண்டியிருக்கும். பாபு, வெளியில வா, உன்னை விட மாட்டேன். இன்னும் ஒரே நிமிஷம், அது பின்னரை வெளியில வந்தாகணும். பாபு, கடைசி தானே எச்சரிக்கிறேன், வெளியே வர்றியா? பாபு, ஒரே தங்கைக்கு வாழ்வு கொடுக்க உன்னால முடியாதா? உன்னை தவிர எனக்கு வேற யாருன்னா இருக்காங்க? அவன் குற்றவாளி, நான் அதிகாரி. இதை தவிர இந்த நேரத்தில் வேற எதுவுமே எனக்கு தெரியாது. பொறுமையா, நீ அளவுக்கு மீது சொல்லிச்சு. உறவுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க நான் ஓடி வந்தேன். இப்ப அந்த உறவு கிடங்கலாம போச்சு. இனிமே நான் காப்பாத்திக்காக தெரியும். வீட்டையே சுடுகாடாக்கிட்டு வந்திருக்கேன். இனிமே எனக்கு மெடல் கிடைச்ச என்ன, ப்ரமோஷன் கிடைச்ச என்ன? ராஜினாமா அருமையான சந்தர்ப்பம் தேடி வருது. இந்த சமயத்தில் ராஜினாமா செய்ய புரியும். தயவு செய்து என்னை எதுவுமே கேட்காதீங்க சார். மிஸ்டர் சாங்கம், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது பெரிய நஷ்டம் தான், நான் மறுக்கல. ஆனா உங்களை போல சத்திய பலமும் நியாய உணர்வும் உள்ள ஊழியர்களிடம் இலாக்காவில் இருந்தா அது சமுதாயத்துக்கே பெரிய லாபம். அதுக்காக உங்க கவலையை மறக்கத்தான் வேணும். ஆமா கண்ணன், எங்களை விட வயசுலையும் அனுபவத்திலையும் பெரியவனுங்கிற முறையில சொல்றேன். எப்படி சொல்றபடியே செய்யுங்க மிஸ்டர் கண்ணன். இந்த சூழ்நிலையில இங்க இருந்தா உங்களுக்கு கவலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் இல்லாமே உங்களை மெட்ராஸுக்கு மாற்றி இருக்கிறாங்க. இன்னைக்கே புறப்படுங்க கண்ணன், புதிய இடம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். ஆமாங்க, உங்க நன்மையை கருதித்தான் சொல்றாங்க. இதோ இதை திருப்பி வாங்கிக்கங்க.
திண்டவல் எக்ஸ்பிரஸ் தானே? இல்ல, தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். நீங்க எங்க போனோம்? மெட்ராஸ்க்கு. ரெண்டு பேரும் மெட்ராஸ் தானே போகுது? ஆமா. காரியத்தை செய்தவங்க நீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லை, நான் செய்தது நியாயம் தான். கடம் உணர்ச்சி உள்ளவங்க ஒவ்வொருத்தருமே நீங்க செய்த நியாயம்னு தான் சொல்லுவாங்க. கண்ணன், உங்க பேர் எப்படி தெரியும்னு ஆச்சரியப்படுறீங்களா? உங்களை பத்தின எல்லா விவரமும் இந்த பத்திரிகையில தெரிஞ்சுக்கிட்டேன். தம்பி, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அரிசி ஏற்படுற சகஜம். ஆனா அது எதிர்த்து நிற்கிறவங்க தான் மனிதன். நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு ஏற்பட்டது எவ்வளவு கடுமையான துன்பமா இருந்தாலும் காலப்போக்கில் அது மறந்துடும். உங்களை போற சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியவங்க மனசு உடையக்கூடாது, தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இனி எதுக்காக இருக்கணும், யாருக்காக வாழணும்னு கேட்பீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். இந்த நிலைமையில நீங்க தனியா இருக்க வேண்டாம். உங்களை தனியா அனுப்பவும் நான் சம்மதிக்க மாட்டேன். பாருங்க தம்பி, என் பேர் சோமு. எனக்கு சொந்தமா ஒரு ஃபேக்டரி இருக்கு. நீங்க எவ்வளவு காலமானாலும் எங்க வீட்லயே தங்கியிருக்கலாம். ஐயா, ஆமா தம்பி, மறுக்காதீங்க. உங்களை சந்திச்சதை நான் பெரிய வாய்ப்பாக்குறது. நீங்க எங்களோட இருக்க போறது எனக்கு கிடைச்ச பெருமையா கருது. மிஸ்டர் கண்ணன், என் டாக்டர் பேர் உமா. அப்பா, மாமா யார்ப்பா? மாமா ரொம்ப நல்ல மாமா. இனி உன் கூடவே இருப்பாரு, நிறைய கதையெல்லாம் சொல்லுவாரு. நீ பள்ளிக்கூடத்துக்கு சரியா போகலன்னா ரொம்ப கண்டிப்பாக இருப்பாரு. ஆமா, இது என் மனைவி, பெயர் அன்னி. ஏன் தம்பி, அன்னி இதுக்கு முன்னால் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? எங்கேயோ பார்த்ததாக ஞாபகம், ஆனா எங்கே எப்போன்னு தாங்க நினைவில்லை. பார்த்திருக்கவே முடியாது. மன்னிச்சிருங்க. இதுல என்ன தம்பி மன்னிப்பு? உலகத்துல ஒரே மாதிரியா ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்ல கேட்டிருக்கேன். வந்தவங்களை நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஓ, ஐ அம் சாரி. உட்காருங்க தம்பி. பரவாயில்ல மாமா, உங்களுக்கு பேர் மட்டும் தானே தெரியும், ஒண்ணுமே தெரியாதுல்ல? தெரியாது. சட்டையத்தால படிக்கிறேன். காண்மேன் மாமா, உங்க இருந்து இங்க தாக்கணும், ஒரு எங்கேயுமே போகக்கூடாது. ஏமா, கூடுத்து நேரமாச்சு. வாமா தம்பி. குழந்தை இவ்வளவு பிரியமா இருக்கிறத பார்த்து இவங்கதான் குழந்தைக்கு தாய் நினைக்காதீங்க. அல்லி என்னுடைய இரண்டாவது மனைவி. ஆமா, இருந்தாலும் பெத்த தாய் இல்லைங்கிற ஏக்கம் இன்ன வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டதே கிடையாது. ஆச்சரியம் இல்ல? ஆமா ஆமா, குழந்தை மட்டும் என்ன, நானே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். உலகத்துல பலருக்கு மனசுக்கேற்ற மனைவி கிடைக்கலாம், ஆனா மனைவிங்கிற உருவத்துல
எனக்கு தெய்வமா கிடைச்சது. என்னங்க அவர் குடிக்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம். ஓ மறந்தே போட்டேன். அல்லி இவர் யார் தெரியுமா உனக்கு? இவர் பேர் கண்ணன். இவரை பத்தின விவரம் எல்லாம் இதோ இந்த பத்திரிகையில இருக்கு, படிச்சு. நான் அப்புறமா படிச்சுக்கிறேன், முதல்ல அவருக்கு வேண்டியதை கவனிங்க. ஓ சரி வாங்குதல். எதையும் கேட்க தெரியாத ஒரு அதிசயப்பிரதி. ஆமா தம்பி ஆமா, அள்ளி தனக்குன்னு ஆசை அதையாவது கேட்கணும், அதை நான் நிறைவேற்றி வைக்கணும்னு இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது கேட்டா தானே? இவர் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தம்பி என்னை பத்தி ஒரு விளக்கம் வருது, கேட்க தயாராயிடுங்க. சொல்லி தனக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்கவே மாட்டார். அத உடனே நாலு பேர்கிட்ட சொல்லலைன்னா இவருக்கு தூக்கமே வராது. அவ்வளவு நல்ல உள்ளம் படைச்சவருங்கிறத நான் முன்னாலேயே தெரிஞ்சுக்கிறேன். நீ அம்மா கட்டியாங்க ஆபத்து உருப்படியா திரும்பி வந்திருக்காங்களா? அதுல இருந்து புரியலீங்களா? ஒரு கொலை மூணு வெட்டு, அதுக்கப்புறம் தான் பணம் நம்ம கைக்கு வந்து. இந்த ராஜா தான் நேர்ல வந்து பாக்கணும். வர்றேன் மைனா மைனா, எப்படி இருக்கிற? ஏன் பேச மாட்டேங்கிற? முகம் மாட்டமாயிருக்க, ஒருவேளை சாப்பிடலையோ? நாங்க என்னங்க செய்யறது? எவ்வளவு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்குது, பிடிவாதம் பண்ணுது. இன்னும் நீ அந்த கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ திருடி, அவன் இன்ஸ்பெக்டர், உனக்கு அவனுக்கும் பொருத்தமே இல்லை, நம்ம தொழிலுக்கே விரோதி. உண்மையாவே நீ திருடிட்டா கூட கண்ணனை பொறுத்தவரையில் நீ திருடி திருடி திருடி. அவன் என்னை எப்படி நினைச்சாலும் நீயும் கூட்டத்தார ஆயிரம் சொன்னாலும் சரி, என் மனசுல இருந்து அவரை நீக்கவும் முடியாது. உன் விருப்பமும் நடக்காது. ஓ தினமும் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல, நான் ரொம்ப பொறுமைசாலி, நாளைக்கு நீ என்ன சொல்றன்னு பாக்கலாம். கண்ணா இன்னைக்குத்தான் இந்த வீடு நிறைஞ்சிருக்கு. ஆமாப்பா, எப்பவுமே இல்லாத நிறைவு இப்பதான் பயன்படுத்த. ஐயா, இவ்வளவு அருமையான சிறப்பான குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த குடும்பத்தை பார்த்துதான் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொன்னாங்களோ என்ன. ஆனா இதே குடும்பம் அள்ளி வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தது தெரியுமா? இடி விழுந்து நொறுங்கி போன ஒரு வீடு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது. என் முதல் மனைவி காச நோயால படுத்த படுக்கையா இருந்தா, அவளை என் குழந்தையும் கவனிக்க முடியாம நான் தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துலதான் என் ஃபேக்டரியில அள்ளி டைப்பிஸ்ட் வேலைக்கு வந்து சேர்ந்தா. ஆனா அந்த வேலையில அவ அதிக நாள் நீடிக்கல, என்னையும் குழந்தையும் கவனிச்சுக்கிற வேலைக்கு சீக்கிரமே வந்துட்டா. அள்ளி வந்த பிறகுதான் எங்களுக்கு நிம்மதி கிடைச்சது, வாழ்வு கிடைச்சது. என் முதல் மனைவி இறந்த பிறகு கடவுள் வடிவத்துல எனக்கு மனைவியும் அன்பு வடிவத்துல என் குழந்தைக்கு தாயும் கிடைச்சிருக்கு. இப்ப பரிசுத்தமான இதயம் படைச்ச நீங்களும் கிடைச்சிட்டீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தேன். எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அன்பு ஆசை பாசம் எல்லாத்தையும் சுட்டு சாம்பலாக்கிட்டு ஒரு பட்ட மரமா இருந்தேன். முடிவில்லாத பாலைவனத்துல வறண்ட இதயத்தோட போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் பாலைவனம் மறைஞ்சு பசுமையான புல்வெளியும் குளுமையான நீரூற்றுக்களை நிறைந்த சோலைவனம் தெரிஞ்சது. ஆமா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு ஏற்பட்டது, பிடிப்பு ஏற்பட்டது. இந்த எல்லையில்லாத கருணை உள்ளத்துக்கு நான் எந்த வகையில நன்றி செலுத்த போறேன்னு எனக்கே தெரியலையா. ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிக்க மாட்டாங்க. என்னங்க நேரமாக? ஆமா, கண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியல. நான் கூட ஸ்டேஷன் புறப்பாங்க. கண்ணன் உங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டு, உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு, அப்புறமா நான் ஃபேக்டரி போறேன். வாங்க கண்ணன். நான் உன மாய் இல்லம்மா, என் பேர் கட்டி மத்த கடல திருவிழா வந்துருக்கேன்.
என்னென்னமோ சொல்றேன் மைனா அப்படியே தரடா இருக்குது. எனக்கு ஒரு யோசனைங்க. எதுடா வக்கீல் ஐயா வீட்டுல இருந்து
கொண்டாந்தமே வயிறு ஊட்டியானா அதை விடுத்து கொஞ்சம் நைசா கெட்டு பாக்கட்டுமா. நீ எதை வேணாலும் கொடு, உயிரை வேணாலும் கொடு, மனச மாத்திரா என்ன. அவன் இந்த ஊருக்கே வந்துட்டான். யார் அவன்? நம்ம பாபுவை சுட்டு புண்ணானே இன்ஸ்பெக்டர் கண்ணை ரியேடிய மாத்திராக்கி இங்கேயே வந்திருக்கான். கண்ண வந்துட்டாரா? பத்து வருஷம் அவன் வரணும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சொல்ல வேணாங்க, நாங்க பாத்துக்கிறோம்.